மணிரத்னோட இயக்கம் எப்பயும் நல்லா இருக்கும், அதை நாங்கள் தவறு சொல்லவே இல்லை. ஆனால் பொதுவாக வந்து பொன்னியின் செல்வன் வந்து யாருமே விமர்சனம் பண்ண முடியாது, ஏன்னா அமரர் கல்கி அவர்கள் வந்து சோழருடைய வரலாற்றை அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பார். இதை நான் சொல்ல வேணா விமர்சனம் கிடையாது, என் மனசில் படத்தை நான் சொல்கிறேன். ஒரு வரலாற்று படம் அப்படின்னும் போது எல்லாருமே ஒரு பிரம்மாண்டம் அது வந்து எதிர்பார்க்குறோம். ஏன் அப்படின்னா ஆதித்ய கரிகாலன், ராஜராஜ சோழன் அப்படின்னும் போதே உலக அளவில் இமயமலை வரை தன்னுடைய கொடியை நாட்டினவர்கள் வந்து சோழ வம்சத்தினர். அப்பேற்பட்டவருடைய வரலாறு எடுக்கும்போது அமரர் கல்கியே ஒரு நாவலாக தான் அதை எழுதியிருப்பார். அப்போ ஆய்வு நூலுக்கும் நாவலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். நாவலாக எழுதும் போது நிறைய மாற்றத்தை வந்து அவர் மிகைப்படுத்தி எழுதியிருப்பார். அப்போ ஒரு ஆதித்ய கரிகாலனை காட்டும்பொழுது, ராஜராஜ சோழனை காட்டும்போது அந்த அளவுக்கு எல்லார்கிட்டையும் எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னா அவங்க எல்லாருமே ரொம்ப சாதாரணமாக காட்டினதும் அந்த போர் சீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக வச்சுருக்காரு, ரொம்ப எளிமையாக சண்டை போடுற மாதிரி. இப்போ பாகுபலிலாம் பார்த்தீங்கன்னா இது ஒப்பீடுக்காக சொல்ல, அதில் ரொம்ப பிரம்மாண்டமாக காமிச்சிருப்பாங்க. அந்தளவு கூட காட்ட தேவையில்ல. ஒரு தமிழருடைய மன்னர்களை இன்னும் ஒரு அந்த போர்களை வந்து இன்னும் அழகாக காமிச்சிருந்தா படம் வந்து இன்னும் வந்து பேசப்பட்டிருக்கும். அது மாதிரி படம் வந்து அந்த பொன்னியின் செல்வன் கதைகளை தெரியாதவங்க பார்க்கும்பொழுது அவங்களுக்கு நிறைய குழப்பம் வரும். இவங்க ஏன் அங்கே போகிறாங்க, அவங்க எங்கே கொள்றாங்க, இவங்க யார் இதுன்னு நிறைய குழப்பம் வரும். அதனால் பொன்னியின் செல்வன் கதையை ஒரு மேலோட்டமாவது பார்த்துட்டு வந்தால் படம் பார்க்கறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். உலகத்திலே இதே போல படத்தை ஹாலிவுட் படம் ஈகிள் எடுக்க சத்தியமாக வாய்ப்பே கிடையாது. மணி சார் எப்படி பண்ணியிருக்கு? மணி சாரோட மணி சாரா கோடி 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 புனி அவருக்கு சத்தியமாக சொல்லிடுற, சத்தியமாக சொல்கிறாங்க. மாத்தவங்க தமிழ் விளாண்ட படத்தை ஒரே படம் தான். எந்த படம் வேணா சார், இது ஈடு கிடையாது சார். நீங்க எந்த படம் எடுத்துங்க, ரஜினி படம் எல்லாம் படத்துங்க, ஆனா இந்த படத்தை போல உலகத்திலே வேல்டு கிடையாது. ஐஸ்வர்யா எப்படி பண்ணிருக்காங்க? நந்தினிகர் அவங்கெல்லாம் வந்து எப்படிமா தமிழ் பொண்ணு பொண்ணு போலே பண்ணிக்கிறாங்க, தமிழ்நாட்டு பொண்ணு போலே பண்ணிக்கிறாங்க. அந்தந்த கேட்டு சோழர்களை பத்தி இவ்வளோ டீட்டெயிலாக சொல்றீங்க, அந்த சோழா டைனாசியை ஃபீல் பண்ணீங்களா படத்தில்? உயிரோட்டமாக இருந்தது. அதை தான் நான் வந்து சொல்கிறேன் இல்லையா, அந்த அந்த எடுத்திருக்க இடம் அந்த இது எல்லாமே நல்லா இருக்குது. அந்த அரசர்களை காட்டும்போது இன்னும் பிரம்மாண்டமாக காமிச்சிருந்தா சோழர் என்ற உணர்வு நமக்குள்ளே இன்னும் அதிகமாக இருந்தது. நந்தினியோட கேரக்டர் ஃபீல் பண்ணிங்களா? நந்தினி கேரக்டர் சூப்பராக இருந்துச்சு. ஐஸ்வர்யாவை தவிர வேறு யாருமே அந்த கதாபாத்திரத்தை பண்ணியிருக்க முடியாது, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பார்ட் டூக்கு எந்த அளவுக்கு எதனா ஃபீல் பண்ணீங்க? என்ன என்ன பிடிச்சிருக்கீங்க? படம் பார்த்தீங்களா? படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே ஓகே ஓகே. வந்தியத்தேவரோட நடிப்பு தான் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. விக்ரம் எப்படி பண்ணியிருக்காரு? நல்லாவும் பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. அவரோட எதிர்பார்ப்பு தான் அதிகமாக இருக்கு. படம் ஆவரேஜாக எப்படி? நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கா? ஆனால் உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து முழு திருப்தி இல்லையா அப்படின்னா, ஒரு பாகுபலி இந்த மாதிரி படங்களை காட்டும்போது நிறைய பிரம்மாண்டங்கள் இருக்குது, அது ஆனால் கற்பனை கதை, இது வரலாற்று படம். அதனால் நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, கல்கி அவர்கள் எழுதும் போதே உண்மையான வரலாற்றை எழுதும் போது சில கேரக்டர்களை வந்து இந்த படத்தில் கற்பனையாக சொல்லியிருப்பார், சில சீன்கள் வரும்போது மிகைப்படுத்தி சொல்லியிருப்பார். அப்போ ஒரு இயக்குனராக அதை பண்ணும்போது ஒரு ஆதித்ய கரிகாலன் வெறி பிடித்த ஒரு மன்னராக காட்டும்பொழுது அவருடைய ஆக்ரோஷத்தை இன்னும் அதிகமாக காண்பிச்சிருக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன் உலக அளவில் பல அரசுகளை போரிட்ட மன்னனை காட்டும்பொழுது இன்னும் அழகாக இன்னும் ஒரு பிரம்மாண்டமாக காமிச்சிருந்தா படம் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். ஆனால் எல்லாருடைய கதாபாத்திரமும் அழகாக இருக்கு. சூப்பர் சூப்பர், ரொம்ப நன்றி. படமாண்ணா? படம் எப்படி? சூப்பராக இருக்கு. நான் படம் நடத்துக்க ஓகே, அடுத்த கட்டம் அது எப்போ வரும் சொல்லிட்டு கொஞ்சம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். பார்ட் டூக்கு பயங்கரமாக வெயிட் பண்ணுறீங்க? பார்ட் டூக்கு சூப்பராக இருக்கு படமெல்லாம். ஆனால் கதை வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஷோருக்கு சூப்பராக இருக்கு கதைலாம். நன்றி. பாகுபலி மாரி அந்த கதை கரெக்டாக எடுத்து வந்து சூப்பராக இருக்குது. இப்போ அடுத்தபடியாக எப்போ வரும் சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாரும். சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா, ஓகே. இன்டர்வியூ விடுங்களா? சொல்லுங்கண்ணா. படம் எப்படின்னா இருக்கு? படம் நல்லா இருக்குண்ணா. ஓகே ஓகே. என்ன பிடிச்சிருந்து படத்தில்? எல்லாமே இதில் வந்து தமிழ்நாட்டில் தஞ்சை பற்றி எடுத்துருக்கான். புரியல? புது கதாபாத்திரமும் தஞ்சை பற்றி. சோழர்களை பற்றி ஏதாவது உணர்ந்தீங்களா? மெயின் ஸ்கிரிப்ட் சோழர்கள் தெரியுமா? சோழர்களை பற்றி அது போய் சோழர்களை பற்றி நம்ம மண்ண மண் சார்ந்த படங்கள் புரியணும்னா சோழர்களை பற்றி இந்த மாதிரி படத்தை அதை ஃபீல் பண்ணீங்கன்னா அது அந்த படத்தோட வெற்றியாக இருக்கும். வரலாறையும் நம்மளோட மண் சார்ந்த படங்களையும் நம்ம தமிழ் ஆளுங்க பார்த்தே அவரும். கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. ஒரு டைம் பார்க்கலாம் என் படம் ஒரு டைம் தான் பார்க்கலாமா? இல்லை செகண்ட் பார்ட்டும் பார்த்தா தான் நம்மளுக்கு கொஞ்சம் திருப்தியாக ஸ்டோரி புரியும். அவ்வளோ கொஞ்சம் இத்தனை கேரக்டர்ஸ் இருக்குது, இவ்வளோ பேர் நடிச்சிருக்காங்க, எல்லாரோட கதாபாத்திரங்களும் நல்லா இருந்ததா? ஓரளவுக்கு நல்லா இருக்குதுங்க பார்க்குறதுக்கு. செகண்டாக பார்த்தாக்கா இன்னும் நம்மளுக்கு பார்ட் செகண்ட் பார்த்தா. சோழர்களை பற்றி படிச்சிருக்கீங்களா? தெரியுமா சோழர்கள் படிச்சிருக்கிறான். அவ்வளோ ஒரு ஒரு கேரக்டர் துல்லியமாக நம்மளுக்கு தெரியாது, தெளிவாக. ராஜா சோழன், ராஜேந்திர சோழன் படிச்சிருக்குங்க பெரிய அவங்க கேரக்டர்லாம். ஆனால் அவங்களுக்கு மாதிரி தெரியுமா அவங்களுக்கு? மகிழ்ச்சி.
சரத்குமார் இருக்காரு, பாஞ்சி எல்லாரும் படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? பாகுபலி பீட் பண்ணுமா? சூப்பர் சூப்பர் படம் எப்படி இருக்கு? படம் படம் எப்படி இருக்கு? நல்லா படம் எப்படி நான் இருக்கு? படம் எப்படி சூப்பர் படம் பயங்கரமா இருக்கா?